போங்கடா டேய், நாங்கள் என்ன இப்படிக்கே தம் தோண்டு பசங்களாக இருப்ப நினச்சிங்களா? ஆனால் உங்களையும் விஸ்வாவையும் ஆண்டவர் இயேசு நேசிக்கிறார். கடைசியில் கர்த்தரின் ஜபத்தை கேட்டுட்டாருப்பா. இங்கே சொல்ற கணக்குப்படி பார்த்தாலும் அம்மா தான் இத்தனை வருஷமா எங்களை தாங்கினாங்க. உன் திமிரும் துணிச்சலும் உன் தெனாவட்டம்தான் உன்னோட பவர் இருக்கலாம், ஒத்துக்கிறேன். என்னை பற்றி உனக்கு தெரியல குணா மேடம். நான் கரை சேரணுன்னா எல்லாத்தையும் கடலில் விட்டு கடாசிட்டு நான் மட்டும் நீந்தி கரை சேர்ந்துருவேன். உன் வேலைக்கு என்னை வலை மாரி விரிச்சு வச்சுக்கிற, அதில் உன்னையே சுற்றி வாரின்னு சொல்லுவேன்னு உனக்கு தெரியாதுமே. நல்லா அழகாக தாங்கிற ஈஸ்வரியை விட இது என்னோட ஆயுத உத்தரா பத்தி. இதை நான் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். பெரிய அண்ணனை கவுக்க நீ. தட்சிணா திரும்பி வந்தா நான் தோத்துருவேன் நினைச்சியா? எப்ப வண்ண கவுக்க வடிவு சிம்பிள். நீ சொன்ன மாதிரி நான் ராணி தேனி தான். இந்த பரட்டைய விடாம ஃபாலோ பண்ணும். நம்ம தலையை எப்படியாவது காப்பாற்றணும். உண்ணாமல நான் சொன்னது இவனுங்களுக்கு நீ இங்க இருக்கிறது யாருக்கும் தெரிய வேணா. எந்திரிச்சு உள்ள போ. சரி. டேய், அவனுங்களை உள்ள வர சொல்ல. சரிக்கா. டேய் வாங்கடா. போடா. டேய், இப்படி வராதீங்கன்னு உங்களுக்கு எத்தனை தடவைடா சொல்றது? எவ்வளவு தைரியம் இருந்தா திரும்ப திரும்ப இப்படி பண்ணுவீங்க? ஃபோன் பண்ணவேக்கா. அததான் வெளியில சங்கிலி கையில சொல்லிட்டியா? எங்கேருந்து வரீங்க? இன்னொருத்தன் எங்க? பெரிய குடோன்ல இருந்துக்கா. ஏகாம்பரத்த ஏன் தாரா எதுவும் பேச மாட்டாரோ? இல்லைக்கா, ஏகாம்பரத்த கொஞ்ச நாள் முன்னாடி நாய் கச்சிச்சுக்கா. அப்போதைக்கு மருந்து போட்டு விட்டோம். இப்போ என்னடானா வெறுநாய் கச்ச மாதிரி தலையெல்லாம் பிச்சுக்கிறான். ஜொல்லு ஊற்றிக்கினே தண்ணியை கேட்டால் பயப்படுறாங்கக்கா. அடாச்சி, நிறுத்துறேன். நான் எப்போ கடிச்சிச்சு எப்போ வந்து சொல்கிறீங்க? ஒன்றை தானே திரியுறீங்க. ஒன்று அப்போ வந்து சொல்லியிருக்கணும், இல்லையா பக்ரிக்கிட்ட சொல்லி காசையாவது வாங்கிட்டு போயிருந்துருக்கணும். இப்போ வந்து சொன்னா? நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப முத்தி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பேசாமல் கொண்டு போய் தர்மாஸ்பத்திரியில் போடுங்க. தேருமா தேராதான்னு சொல்லிடுவாங்க. அப்படியே அவங்க வீட்டுக்கு தகவலை சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுங்கடா. அதான் செய்ய முடியும். ஏகா அப்படிலாம் சொல்லாதீங்கக்கா. நீங்க பெரிய மனுஷன் பண்ணா போய்கிறதுக்கு சான்ஸ் இருக்குதுக்கா. ஏகா பாவக்கா. எந்திரிட. என்னமோ நான் தான் அவனை கொல்ல பாக்குற மாதிரி பேசுற. சங்கிலே அக்கா, பக்கரிக்கு போன் அடிச்ச. இவனுங்க ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு வண்டியை பிடிச்ச பெரிய ஆஸ்பத்திரியில கொண்டு விட சொல்லு. சரிக்கா. டேய், நீங்க என்ன பண்றீங்கன்னா, அவனை ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு போன் பண்ணி தகவல் சொல்லிட்டு அவங்க அம்மா வருதுங்காட்டி நீங்க எஸ்கேப் ஆயிடுறீங்க. புரியுதா? ஏகா பாவுக்கா. ஏகா மனுஷியா நீ. ஆஹா, இது வடிவேல் செருப்புல. செருப்பு இங்க இருந்தா அப்ப வடிவம் இங்கதான் இருக்கிறான். அடி பாவி, என்ன திட்டம் போடுறான்னு தெரியலையே. ஐயோ, என்னங்கடா போலியா? என்ன மச மச நின்றுட்டு இருக்கீங்க? டேய், இந்த பாருங்கடா, பாவ புண்ணியம் பார்த்து சீக்கு பிடிச்சவனெல்லாம் இங்கே வச்சு யாராலையும் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. இது என்ன தர்ம சத்திரம்னு நினச்சிங்களா? இதை பாரு, நான் சொன்ன மாதிரி செஞ்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லுங்க. போ, கிளம்புங்க. இதை பாரு, பக்ரி வர வரைக்கும் நீ அங்கே வேணாம் வேணாம், சேட்டு போயிருப்பான். சரிங்க. ஏண்டா
நீங்க ரெண்டு பேரும் வெளியில போயிருந்தீங்களே, எப்போ வந்தீங்க? இப்போதான் கால் அவருக்குள்ள இருக்கோம். பரட்டா இருந்தானா? இல்லையாக்கா, அவன் போறத பார்த்துட்டு தான் நாங்க வந்தோமே. சரி, இவனுங்களை அனுப்பிட்ட, நீங்களும் கிளம்புங்க. பரட்டையும் ராமலியும் மட்டும் இருக்கட்டும், நீங்க கிளம்புங்க. ஏய், வாங்கடா வாங்கடா போங்க. என்ன நெஞ்ச துணிச்சல் இருந்தா தக்ஷணாவை பார்த்த திமிர்ல எனக்கு எதிராக போலீஸ கூப்பிட்டு பேசுவேன். நந்தன் நகர் பத்தி வேற போட்டு கொடுக்குறியா? உன் மேல சந்தேகம் வந்ததுக்கு அப்புறம் உன்னை விட்டு வைக்கிறதே ஆபத்து. நீ தெற்கு நான் வடக்குன்னு அந்த கோர்ட்ல டயலாக் விட்டதெல்லாம் சும்மா டுபாக்கூர் டிராமா தானே? இல்லனா இப்ப ஏன் நீ தட்சிணா கூட போய் இழைய போற? நீ உயிரோட இருந்தாதான் டேவிடுக்கு பலம். முதல்ல ஒன்ன, அடுத்தது அவன். உங்க ரெண்டு பேருக்கும் நாள் குறிச்சிட்டேண்டா. பொசுக்கு நான் அடங்கி போறதுக்கு நான் ஒன்றும் எலிசபெத் சந்தியா இல்லை. நான் குணாடா, குணா குணசுந்தரிடா. தீட்டின மரத்திலேயே கூர் பாய்ச்சி பார்க்கறதெல்லாம் இந்த குணா மட்டும்தான் செய்யணும். ஜூ ஜூபி, நீ எல்லாம் கிடையாது. வடிவு, முடிவு பண்ணிட்டேன். வடிவு, உனக்கு ஈஸ்வரியும் எனக்கு உத்ராவும் இனிமே தேவையில்லை. வேஸ்ட். உடனே லைனை கிளியர் பண்ணிட்டு இங்கே வந்து செட்டில் ஆயிடு. என்ன டீலா? டீல் தான். பின்னா பின்ன, என் பணம் காய்ச்சி மரம் ரத்னாவே போயிட்டா, ஈஸ்வரை வச்சு என்ன பண்ண போறேன்? கடல்லையே கரைச்சிட வேண்டியதுதான். அடி பாவி. ஏய், இங்கே பார், ராமலி இங்கே வந்துடுவான், சேட்டு குடோன்னு போயிடுவான். நைட்டு யாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம தலைக்கிட்ட சொல்லி உஷாராக இருக்க சொல்லலாம். கம்முன்னு வா. பிரைஸ் தி லார்ட் டைட்டஸ். சோஸ்திரம்ப்பா. டாக்டர் ஜெகநாதன் வராறப்பா. நல்ல யோசனை தான்ப்பா. ஆனால் ஏஞ்சல்ஸு, டிமோத்தியும் சாமுவேலும் உங்கள்கிட்ட பேச விரும்புகிறாங்கப்பா. அதான்ப்பா, அன்னைக்கு ஒரு நாள் மொட்டை மாடியில் பார்த்தீங்கல்ல. என்னப்பா, எல்லாரும் சாப்பிட்டீங்களா? அப்பா மாதிரி எவ்வளோ பசுமை கேட்குறான் பாரு. ஆமாம், அப்பா எங்க? என்னன்னு தெரியலையே, ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. உத்ராச்சித்தப்பான்னு நினைக்கிறேன். அதுலேருந்து அப்பா ஒரு மாதிரி பரபர நட்டார். ஜெகநங்கள்கிட்ட பேசிட்டு போய் இப்போ தினானாங்கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஒன்றுமே புரியல. உடம்பு நல்லா இல்லாமல் யாராவது புதுசாக வராங்களோ? சரி, செய்யக்கூடிய யார் இருக்காங்க? நான் போகிறேன். அண்ணன் இறங்கண்ணே. மாதண்ணன் இருக்காங்க. ஆமாம், இப்போ தான் விக்கி ரஃபியல சாப்பிட போனாங்க. சொல்லுங்க, என்ன விஷயம் டைட்டஸ்? வாங்க சாமுவேல் திமோத்தி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். டேவிட்டப்பா, உங்களை விட்டு போனவங்க, பிரிஞ்சவங்க, இழந்தவங்க, மறந்தவங்க மட்டும் இல்லை, உங்களை எதிர்க்கிறவங்களோட கூடாரத்துல இருந்தும் உங்களுக்கு ஆத்மாக்களை ஆண்டவர் அழைச்சிட்டு வர்றாரு. அதனால நீங்க அதை நினைச்சு களி கூறணுமே தவிர இப்படி எல்லாம் மனம் பதட்டப்படக்கூடாது. நானும் பிள்ளைங்களும் இந்த மூணு பசங்க விஸ்வா ஏகாம்பரம் மூர்த்திக்காக சரியா ஜபம் பண்ணாம போயிட்டோமோன்னு. இல்லையே, கர்த்தர் தாமே உங்ககிட்ட போனவங்களை பத்தி கவலைப்பட வேணான்னு
சொல்லலையா டேவிட்டப்பா? ஆனால் அப்படியும் உங்கள் இதயத்தில் ஒரு ஓரத்தில் அவங்கள பற்றின இறக்கம் சுரந்துக்கிட்டே இருந்ததை ஆண்டவர் பார்த்தார். எஸ்ஏ சார்கிட்ட அந்த மூணு பசங்களை கண்டுபிடிச்சா எனக்காக தயவு செய்து அவங்கள கடுமையாக நடத்தாதீங்க சார்னு நீங்கள் முத முதன்னு கேட்டுக்கிட்டதை ஆண்டவர் ஒரு விண்ணப்பம் போல் கேட்டுக்கிட்டார். ஆனால் அவர் வச்சிருக்கிற அவ்வளோ பெரிய இருதயத்துக்குள்ளே அவங்க இல்லையே டேவிட்டப்பா. எல்லையே இல்லாத இறக்கம் கர்த்தருடையது இல்லையா? அதுக்குள்ளேயே அடங்க முடியாதவங்கள ஆண்டவர் வளைச்சி வளைச்சி வழிமறித்து தடுத்து விரட்டி பிடிச்சி காலதாமதம் பண்ணி நீட்டி கையை பிடிச்சி தூக்கி விட்டு இப்படி எத்தனையோ விதத்தில் தம்மளுடைய அன்பு இரக்கம் கிருபை எல்லாருக்கும் போய் சேரணும்னு பிரியப்படுறாரு. ஆனால் எவன் எது எதுக்குன்னு குறிக்கப்பட்டானோ அவன் அது எதுக்கு போகட்டோன்னு எரேமியா தீர்க்கதரிசிகிட்ட சொன்ன மாதிரியே நடக்கிறதுக்கு மனிதர்கள் தானே டேவிட்டப்பா தங்களை ஒப்பு கொடுத்துக்கிறாங்க. கர்த்தரும் அவங்களோட வணங்கா கழுத்து கடின இருதயம் தீய மனதின் பிடிவாத போக்குக்கேற்ற மாதிரி வீணான ஆலோசைகளில் பிசாசோட சூழ்ச்சியில் விளறதுக்கு விட்டுறாரு. டேவிட்டப்பா, மேத்திஸ், பாரூக், ஜோயல், நத்தனியல், தியோடர், ஏன் ஜோயக்கும் நானும் சொல்லியும் கூட நீங்கள் உங்கள் உணர்வுகளை கொஞ்சம் கூட மாற்றிக்க மாட்டேங்கிறீங்க. அதான் இப்போ இவங்களும் வந்து பேசுகிறாங்க. ஏன்னா நான் கீழ்படியாமல் போய் பரலோகத்தை தேவனை கோவப்படுத்திட்டேனா? ஐஎம் சாரி. டேவிட்டப்பா, பரலோகம் உங்கள் மேலே கோபமாக இல்லை. ஆனால் வரப்போகிற காலத்துக்கு அதிக வல்லமையான காரியங்களை நடத்திக்கிறதுக்கு, பெரிய காரியங்களை சோதனைகளை சந்திக்கிறதுக்கு, மேற்கொள்கிறதுக்கு, முன்னேறதுக்கு, பெருகி பரவுறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். அதுக்கு ஆயத்தப்படணும். ஆண்டவர்களோட ஆலோசனையை உடனுக்குடனே வாங்கிட்டு ஓட ரெடியாகணும். அதெல்லாம் பிள்ளைங்க மேலே ஊற்றப்படுற பின்மாறி பரவாத இடமே இல்லைன்ற அளவுக்கு பெருக போகுது. அதன் பலன்கள் எல்லாராலையும் பேசப்பட போகுது. பெரிய லெவலுக்கு போகிறதுக்கு நீங்கள் உணர்ச்சி வசப்படுறது, உணர்வுகளுக்கு சுலபமாக ஆட்பட்டு அழுதுட்டுருக்கிறது, கர்த்தர் அனுமதிக்கிறாரா இல்லையான்னு தெரியாமல் அளவுக்கு அதிகமாக இரக்கம் காட்டுறது, இதெல்லாம் நிதானப்படுத்தி கர்த்தருடைய இருதய நினைவுகளுக்கு உங்களை கொண்டு வரணும்னு தேவன் எதிர்பார்க்கிறார்ப்பா. அப்பா, உறவுகள் அதிகமாக உங்களை சூழ்ந்து வர ஆரம்பிக்கும் போது உலக பிரகாரமான சிந்தனைகளும் சூழ ஆரம்பிக்கும். எச்சரிக்கையாக இருக்கணும்ப்பா. இங்கே வந்ததுக்கப்புறம் சௌந்தரமாக அதிக அதிகமான ஜப ஆவியால் நிரம்பியிருக்காங்க. அவங்க மூலமாக இளங்கோடைய குடும்பமும் வரப்போகுது. அதாவது உங்கள் சித்தப்பா ஃபேமிலி. இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் உணர்ச்சிகளை ஒரு கட்டுக்குள்ளே கர்த்தருடைய தடகாத்திரமான ஜெயத்தின் கட்டுக்குள்ளே கொண்டு வரணும். அது அவசியம். ஈஸியாக நிகழ்ந்து உடஞ்சி போகிறது, அழுறது மற்றவங்க முன்னாடி உங்களை பலகீனமாக காட்டும். இப்போ கூட ஏகாமரம், மூர்த்தி, விசுவை பற்றி ரொம்ப மனசு கரைஞ்சி போய் கிடக்கீங்க, அப்படி தானே? உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட்டு டேவிட்டப்பா. இந்த சூழ்நிலையில் என்ன நடக்கும் என்ன நடக்காது ஆண்டவர் வச்சுருக்கிற முடிவு என்ன, நீங்கள் பட போகிற பிரயாசத்துக்கெல்லாம் என்ன பலன், இதை எல்லாத்தையும் தேவனோட வழிநடத்தில் வச்சு நீங்களே பேஸ் பண்ண போகிறீங்க. அதனால் இந்த விஷயத்தில் முன்கூட்டியே உங்களுக்கு இது இது இப்படி இப்படி இருக்குன்னு நாங்கள் சொல்கிறதுக்கு வராமல் எட்டியே நிற்க போகிறோம். டேவிட்டப்பா திடகாத்திரமாக நிற்கணும். சில காரியங்களை முத முதன் அவர் சந்திக்க போகிறார். அதை அவர் எப்படி தாங்கி நின்று சமாளித்து மேற்கொள்கிறார்னு பரலோகம் பார்க்க விரும்புது. சரிப்பா, டாக்டர் ஜெகநாதன் வந்துட்டார், நீங்கள் தயாராக இருங்க. போயிட்டு வாங்கப்பா. வீட்டுக்கு தான் போறேன்.
ஐம் ஆன் லீவ் ஃபார் டூ டேஸ் அப்புறம் நீங்கள் சொன்னதெல்லாம் ரங்கநாத் சார்கிட்ட சிதம்பரம் கிட்ட சொல்லியிருக்கேன் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தேவைப்பட்டா வேலூர் கொண்டு போய் பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க இருக்கா வா ஏகாம்பரம் இங்க பாருடா ஏகாம்பரம் டாக்டர் என்ன வச்சிரு பாருங்க தம்பி நாய் கடிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு 25 நாள் இருக்கு கடிபட்ட உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தா இந்த அளவுக்கு ஆயிருக்காது கவனிக்காம விட்டதால இவ்வளவு சீரியஸா இருக்கு தம்பி தண்ணியை பார்த்தா பயப்படுறாங்க காப்பாத்த முடியாது டாக்டர் இப்ப என்ன பண்றது டாக்டர் கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலாக தான் இருக்குது டேவிட் சார் ஐசோலேட் பண்ணி வச்சு தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் அட்மிட் பண்ணுங்கள் பட் ட்ரஸ்ட் இன் த லா டாக்டர் இப்போ உடனே அட்மிட் பண்ணுமா இமீடியட்டாக பண்ணுறது நல்லது அப்பா என்னாச்சுப்பா வந்துட்டு பண்ணுங்க நம்ம எங்க அப்புறம் எங்க பேர் அண்ணா ஒன்று மட்டும் இல்லை மூர்த்தி அண்ணா விஸ்வான எல்லாரையும் நம்ம நிற்கிறேன் கையில போட்டு குத்து என்ன பண்றேன் பாரு சகுதலக்கா இவங்களால உள்ள கூட்டிட்டு போங்க இவனை உடனே ஹாஸ்பிட்டல கொண்டு போய் சேர்க்கணும் நீங்க போங்க நான் பின்னாடி வரேன் எல்லாரும் கொஞ்சம் அமைதியா போய் டாக்டர் என்னமோ ஓன பெரிய பக்தி பயமாட்டோம் யாரும் கண்டுக்கலையா இல்லங்கட்டி தட்டி விட்டாங்களா ஏன் இப்போ உடையாந்து குஞ்சிக்கு அழுதி நிற்கிறியான் இந்த பேர் வேணா ஒன்றையும் பேசாத நானே மனுச்சு கஷ்டத்தில் இருக்கிறேன் ஐயா டாடா பெரிய துர இவர் போதுண்டா நச்சுது நானும் அப்போதேருந்து பார்த்து நிற்கிறேன் ஓவரை தான் சீன் போட்டு நிற்கிறேன் அடங்குடா கச்சது உன்னை கிடைக்காத அவனை போய் கச்சுது பாரு அதான் நேரம் என்ன சொன்னேன் அதான் பார்த்தேன் நான் மாரி நினைப்படா அவனுக்கு டேய் மனுஷு போல வேண்டா வாழ்வு அவனுக்கும் என்னை கட்சிருந்தா அப்படியே எங்கன்னா விட்டு கடைச்சிட்டு போட்டிருப்பீங்கோ அதானே ஆனால் அந்த டாக்டர் ஊசி போட சொன்னப்போ மாட்டேன்னு சொன்னது யார் ஏகாவே விட்டு போடலான்னு இப்போ பேச மாட்டேன் பின்ன ஏன் இப்போ கூட அதுதான் சொல்லுங்கிறேன் அவன் அப்படியே ஹாஸ்பிட்டலில் இருக்கட்டான் நம்ம இப்படி எஸ்ஆயிடலாம் அக்கா பிளான் அதானே அடச்சி எவடா அக்கா எவனுக்கு அவகிட்ட ஓடி போட நீயும் அக்காவும் அவன் பிளானும் ஏகா முடியாமல் கிடக்குறான் அவனுக்கு ஏதாச்சும் செய்யுங்கன்னு சொல்லி அவகிட்ட சொன்னா மனசில் ஈவ இருக்க எல்லாம் துரத்தி அடிச்சிச்சு பொம்பளையா அது அதுக்கோசரம் எவ்வளோ அழிஞ்சு திஞ்சிருப்போம் ஆனால் இங்கே வந்தால் ரோட்டில் போகிற நமக்கு சோறு போட்டு புதுசு அக்கா வாங்கி கொடுத்து பிள்ளைங்க மாதிரி பார்த்துக்கினாரு டேவிட் அப்பா அவருக்கே நம்ம துரோகம் பண்ணிட்டு அவரை ஏமாற்றி ஓடணும் நம்ம ஆனால் டேவிட் அப்பா எதையுமே சொல்லி காட்டல நம்ம மேலே பரிதாபப்பட்டு நம்ம வராங்காட்டு எல்லாத்தையும் ரெடியாகி வச்சுட்டு கவனிச்சிட்ருக்காரு இங்கே நிற்கவே காலை எனக்கு கூசுதுடா ப்ரேயர் பண்ணுறாங்களே போகலான்ட்டு உள்ளே போகிறேன் எனக்கே என்னை பார்த்தா அசியமாக இருக்குடா கொஞ்சம் கூட மனசில் ஒன்றையும் வச்சுக்காத எல்லாம் குப்புற அடித்து கவுந்து ஏகா நல்லா இன்னும் ப்ரேயர் பண்ணுறாங்கோ மனசு கேட்காதான் வெளில வந்துட்டேன் டேய் சும்மானுக்கிறா ஏன் இப்போ எதுக்கு டென்ஷன் ஆகிற
இங்கே இருக்கிறது தான் உறுத்துதுல, வா போடலான்றேன். என்னைக்காச்சும் ஒரு தடவை வீட்டாண்ட போக மாட்டேன். ஏன் போக மாட்டேன்? என் வீடு தானே, அதை நான் பார்த்துக்கிறேன். டேய், உங்க மனசு என்ன கல்லா இரும்பாடா? பக்கரி அண்ணா, டேவிடப்பா, இங்கே இருக்க பிள்ளைங்களாம் யாரா நமக்கு? அவங்களுக்கு இருக்க மனசு கூட உனக்கெல்லாம் போச்சடா. டேவிடப்பா தான் இல்சவையாப்பட்டுவர் அவங்களுக்குலாம். தெபர்ரா, ஓவரா ஃபீலிங்ஸ்லாம் உடம்புக்கு ஆகாது, அடக்கி வாசி. கடைசியில் இப்போ என்னதான் சொல்கிற? இங்கேயே குத்திங்கன்னு ஏகாவை கட்டிக்கின்னு அழுவ சொல்கிறியா? இல்லை, குண்ணாக்கா கையில் போய் எதாச்சு சும்மானா இருக்கியா? இன்னொரு வாட்டி அவள் பேச்சு எடுத்த. கருத்துக்களை அனுப்ப வேண்டிய முகவரி: மால்கோஷே, ஏஞ்சல் டிவி, வில்லிவாக்கம், சென்னை 49. எங்கள் மின்னஞ்சல் முகவரி dramas@angeltv.org. சட்டையை பிடிச்சிருச்சு, என் மேல கைய வைக்க வந்துட்டே. நீனே உசுரோட இருந்தா இருக்கணும், வானா பூடுன்னா போயிடணும். நீங்க சொல்றத பார்த்தா ஃபைனல் ஸ்டேஜ் மாதிரி தான் இருக்குன்றாங்க. ஈஸ்வர் கதை முடிச்சாச்சுன்னு கரெக்டா இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு, கன்ஃபர்மேஷன் எப்ப கிடைக்கும்? ஆனாலும் பரலோகம்.